ரஷ்ய புரட்சி நடத்தப்பட்டு நூற்றாண்டு காலம் ஆகியுள்ள நிலையில் அதனை நினைவுகூரும் வகையில் சென்னை மெரினாவில் சிவப்பை கொண்டாடுவோம் என்ற பெயரில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. உழைப்பவர்களின் ரத்தத்தை உறிஞ்சி கொழுத்த முதலாளித்துவத்தை வீழ்த்தி உழைக்கும் வர்க்கத்தினரின் ஆட்சி அமைய காரணமாக இருந்தது 1917 ரஷ்யாவில் நடந்த புரட்சி. பிரெட் அண்ட் பீஸ், உணவு கொடு போரை நிறுத்து என்ற கோரிக்கையுடன் பிப்ரவரி மாதம் பெண் தொழிலாளர்கள் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடன் இணைந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட அப்போது ரஷ்ய ஜார் மன்னராட்சியினர் அவர்களை சுட்டுக் கொன்றனர். இதன் விளைவாக உருவான முதலாளித்துவ அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பின்னும் மக்களிடையே ஏற்றத்தாழ்வே நிலவியது. இந்த ஏற்றத்தாழ்வை கண்டு பொறுக்காது அடுத்து நடந்ததுதான் நவம்பர் புரட்சி எனப்படும் லெனின் தலைமையிலான ரஷ்ய புரட்சி. உழுபவனுக்கே நிலம், அனைவருக்கும் வாக்குரிமை, 8 மணி நேர வேலை, பெண்களுக்கு சம்பளத்துடன் கூடிய பிரசவ கால விடுப்பு என இன்றும் முழுமையாக பின்பற்றப்படாத பல விஷயங்களை அன்றே நடைமுறைப்படுத்தியது மார்க்சியத்தை பின்தொடர்ந்த லெனின் தலைமையிலான சோசியலிச அரசு. இந்த ரஷ்ய புரட்சியின் நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் சிவப்பை கொண்டாடுவோம் என்ற முழக்கத்துடன் இடதுசாரி சிந்தனையாளர்கள் கலந்து கொண்ட ரெட் கார்னிவல் நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று மாலை நடைபெற்றது. சிவப்பை கொண்டாடுவோம், ஒரு கம்யூனிஸ்ட் வசந்தத்திற்காக என்ற தலைப்பில் இந்த ஓராண்டை கொண்டாட திட்டமிட்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ஒடுக்குமுறை அரசாங்கத்துக்கு எதிராக, ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக, சாதிய மத பாலின வர்க்க ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக மாற்றாக வைப்பது என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த கொண்டாட்டத்தை இன்றைக்கு துவங்கியிருக்கிறோம். எனக்கு வந்து ஒரு இகாலிட்டேரியன் சொசைட்டி, அதாவது ஒரு சமத்துவமான சமுதாயம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சொசைட்டியில் தான் படிக்க முடியும். அங்கே தான் வர்க்கமற்ற, சாதியற்ற, பாலின பேதமற்ற, இன, மொழி, தேச அந்த மாதிரி எந்த பேதமும் இல்லாத ஒரு சமத்துவ சமூகம் படிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். அதனால நான் என்னை கம்யூனிஸ்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். எனக்கு கம்யூனிசம் பிடிக்கும், கம்யூனிசம் தான் ஒரே தீர்வு அப்படின்னு பார்க்குறேன். ரஷ்ய புரட்சியோ இல்லை சீன புரட்சி, இந்த மாதிரி புரட்சிகளை மக்களுக்கு நினைவு கூறதுனால நம்ம சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, சமத்துவமான சமுதாயத்தை படைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம், அதை மக்களால் கண்டிப்பாக முடியும். இது முடியாதுன்ற ஒரு மோசமான விஷ கொண்ட விதையை வந்து வச்சது யாருன்னா முதலாளித்துவம் தான். சும்மா ஒரு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போகிறதோ, வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறதோ மட்டும் இல்லாமல் மக்களுக்காக யோசிக்கிறது, மக்களுக்காக பேசுறது, ஒரு இடத்துல அந்த ஒரு விஷயத்தை பற்றி புரிய வைக்கிறது, இதெல்லாமே எனக்கு ஒரு சந்தோஷத்தை தருது. என் 3 வேளை சாப்பிட்டா எனக்கு நல்ல வேலை கிடச்சிதா, எங்கள் வீட்டுக்கு சொல்கிறபடி நான் கேட்டுக்கிட்டேனா அப்படின்றதுல எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை. அது மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி மக்கள் எல்லாம் யோசிக்கும் போது கம்யூனிஸ்ட்டுகளாக ஆவாங்க. கூட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தின் பாதிப்பையும் அதன் தேவையையும் கொண்டாட்டத்துடன் முன்வைத்தனர். சிவப்புங்கிறது வெறும் சித்தாந்தம் மட்டும் இல்லை, அது ஒரு கொண்டாட்டம்ங்கிறத இன்னைக்கு நடந்த இந்த ரெட் கார்னிவலில் பார்க்க முடிஞ்சது. ஒளிப்பதிவாளர் சிவபிரகாஷுடன் ராணி கார்த்திக், நியூஸ் 18 தமிழ்நாடு.